மதுரையில் திருமண பக்கம் எல்லாம் பரோட்டா பன் பரோட்டா கடைகள் தான். பரோட்டா இல்லாமல் ஒரு மெஸ்ஸை மதுரையில் நடத்துறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஆனால் அதை செஞ்சு காட்டணும்னு களத்தில் இறங்கி அதே பரோட்டா பிரியர்களை தங்கள் பக்கம் திருப்பணும்னு நினைச்சு பன் தோசை, ஸ்வீட் பன் தோசை, கொத்து இடியாப்பம், முட்டை கொத்து இட்லின்னு விதவிதமாக சமைச்சு கொடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கு மதுரை வடக்குமாசி வீதி தானைமுத்துப்பிள்ளை தெருவில் இயங்குற சண்முகம் மெஸ். புரோட்டாவையும் தவிர்க்கணும், அதே சமயத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இட்லி தோசை வகைகள்லேயே புரோட்டா கொத்து புரோட்டா மாதிரியான சுவையான உணவுகளையும் கொடுக்கணும்னு நினைச்சு மூன்று சகோதரர்கள் ஆரம்பித்த இந்த உணவகத்தை இப்போ இவர்களோட சேர்ந்து அந்த குடும்ப வாரிசான திரு நவீன்வேல் அந்த கொள்கையிலிருந்து துளி கூட மாற்றம் இல்லாமல் இந்த உணவகத்தை நடத்திட்டு வராரு. புரோட்டாவே கிடையாது, கெடுதியை கொடுக்கக்கூடாது மக்களுக்கு. இதுதான் பன் தோசை, வெள்ளைக்கருது, மாவு, ஸ்வீட்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுறது. ஓகே, இது ரெடி பண்ணுற மெத்தட் தான் டைமிங் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பண்ணு மாதிரி நல்லா உப்பி வரும். மாவு தான் அது. ஆமாம், ரெண்டு நார்மல் இருக்குது, ஸ்வீட்டு இருக்குது. மக்கள் வந்து ஸ்வீட்டு விரும்புகிறவங்க இருக்காங்க, நார்மல் விரும்புகிறவங்க இருக்காங்க. எல்லாரும் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, அடை தோசை இருக்குது போய் சாப்பிட்ருப்பேன். வேறு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து சாப்பிட விரும்புனாங்க, அப்போ செயல்பட்டதுதான். இங்கே மதுரையில் யாருமே பன் தோசை போடுறது இல்லை, பன் புரோட்டா தான். அது மாவு வந்து தனியாக ஆட்டணும், தனியாக ஆட்டினா தான் முடியும். தோசை மாவு நார்மல் மாவுலாம் வராது. பன் தோசை பிரமாதமாக இருக்குது, முட்டை பன் தோசை. அதுக்கப்புறம் முட்டை இட்லி சாப்பிட்டேன், அதுவும் பிரமாதமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெஜ்ஜுக்கு புரோட்டா போட்டு வெஜ்ஜு புரோட்டா கொடுக்கலாம் வேணா. நான்வெஜ் ஹோட்டல் அடுத்த பிளான் இருக்குது. இது வெஜ் ஹோட்டலு, நான்வெஜ்ஜுக்கு நான் அடுத்த இடம் பார்த்துட்டு இருக்கேன். அது வச்சாலுமே தோசை தான். இன்னும் அந்த சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. இங்கே சின்ன வெங்காய தோசை இருக்குது, தோசை அதே போல் சின்ன வெங்காயத்தில் ஊற்றப்போ எதுனாலும் சரி சின்ன வெங்காயத்தை செய்கிறாங்க. சின்ன வெங்காயம் எந்த ஹோட்டலுமே தரமாட்டாங்க, அது ஒன்று ஸ்பெஷலுங்க. அந்த புரோட்டா இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மற்றதை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் சுற்றி சுற்றி புரோட்டா கடை தான் ப்ரோ. கூடால கடைகளில் நான் லாக்டவுன் அப்போ ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அந்த கடைகளில் வந்து புரோட்டா மட்டுமே பழைய கடை வச்சுருந்தவங்க 80 கிலோ ஓட்டினாங்களாம். நம்ம புரோட்டா போடுவோம், போட விடலாம்ப்பா. 80 கிலோ ஓட்டியிருக்காங்கப்பா புரோட்டா, நம்ம போடுவோம்ப்பா. 40 கிலோ ஓட்டினாலும் நம்மளுக்கு தானே பா, வேணாம் புரோட்டா வேணாம், தோசையிலே ஓடட்டும் வேணாம். இப்போயுமே தரமான எண்ணெய், மிளகு பொடினா நம்ம தான் அரைக்கிறோம், பொடியாக வாங்கவே மாட்டோம். மிளகு பொடி நம்ம தான் அரைப்போம், வறுத்து அரைப்போம். நார்மலாக சாப்பிட்றத காட்டி இங்கே ஒன்றும் உத்தியாசமாக இருக்குது இங்கே. அதனால் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸாக வர்றதுல கொஞ்சம் பேசிக்கிட்டே ஜாலியாக ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கீங்க. 1/3 போடுவோம் நாங்கள், 1/3 போட்டு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது. வெரைட்டிஸ் எதுனாலும் சரி, நம்ம கேட்குறத நம்ம டேஸ்ட்டுக்கு எதனால் செஞ்சு கொடுத்துறாங்களா, அதனால் நமக்கு அது என்ன வித்தியாசமாக தெரியுது. இது வந்து முட்டை மசால், சாப்பிட்றதுக்கு நம்ம மூளை மாதிரி இருக்கும். முட்டையை நல்லா வேக விட்டு மசால் மட்டும் போட்டு சேர்த்து வெளியிடுவோம். சின்னானியன் முட்டை தோசை, ஆஃப் ஆயில் தோசை, அடை தோசை, அடை முட்டை தோசை, நெய் ரோஸ்ட்டு, நெய் முந்திரி ரோஸ்ட்டு, நெய் முட்டை தோசை, இது எல்லாமே ஸ்பெஷல். இது போக இன்னும் ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா, இடியாப்பம் முட்டை செட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இடியாப்பம் முட்டை, நம்ம முட்டை புரோட்டா மாதிரி மெட்டரில் இடியாப்பம் முட்டை செட்டு, அது போக முட்டை இட்லி, அதுவும் அதே மெட்டர் தான். இடியாப்பது பதிலாக இட்லி போட்டு அதே மாதிரி முட்டையெல்லாம் அடித்து போட்டு இது பண்ணும். ஸ்வீட் பன் வந்து டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம், நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பன் மாதிரியே இருக்கும். அதுக்கு தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன், வேறு எதுவும் சாப்பிட்டாலும் மேட்ச் ஆகாது. தேங்காய் சட்னி தோட்டி சாப்பிட்டாலே போதும். இது போக மிளகு மல்லி தோசை, பொடி தோசை, நெய் பொடி தோசை, எல்லாமே பொடி இட்லி எல்லாமே ஸ்பெஷல் தான். நம்மகிட்ட இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா ஐட்டமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வேறு இருக்குது, இட்லி தோசையிலே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் எல்லாமே தெரியும். இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ ரேட்டு பன் தோசைன்னு பார்த்துட்டா ஸ்வீட்டு வந்து 60 ரூபா, நார்மல் வந்து 50 ரூபா. ரெண்டு பேர் ஆமாம், ஸ்வீட்டு இருக்குது, நார்மல் இருக்குது. சில பேர் நார்மல் விரும்புவாங்க, சில பேர் ஸ்வீட்டு வருவாங்க. முட்டை இட்லி 50 ரூபா, முட்டை இடியாப்பம் 60 ரூபா, அந்த மாதிரி. எவ்வளோ அதிகபட்ச ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு மேலே நம்மகிட்ட ரேட் கிடையாது. இட்லி 8 ரூபா, சின்னானே 145, அதிலே நெய் ஊற்றினா 50, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 35, 45, 30, 40, அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதாவது ப்ரோ, இப்போ வந்து இங்கே சுற்றி வந்து லேபர் சரியா போதும் நம்மளுக்கு, ரொம்ப லாபம் வேணாம், குறைஞ்ச லாபமே போதும்.
அதில் இன்றைக்கி எடுக்க முடியலன்னா கூட பிரச்சனை இல்லை. ரேட்டு கூட வச்சு நாலு கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போகிறதில்ல, அது என்ன இது எல்லாருமே சாப்பிட்றோம். எங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ உள்ள சொசைட்டி, அந்த சோசியல் மீடியா, இப்போ தான் சோசியல் மீடியா, அப்போ சோசியல் மீடியாலாம் கிடையாது. அப்போவே நம்ம வந்து குங்குமம் புக்கில் வந்து நம்ம அந்த பன் தோசை வந்து வந்திருக்கு. மதுரை ஸ்பெஷல்னு சொல்லி நம்ம இது பன் தோசை வந்திருக்கு. மக்கள் வந்து உணவு வித்தியாச வித்தியாசமாக சாப்பிடும். இப்போ போய் பாருங்கள், அவ்வளோ பீஸா கட்டு கேஎஃப்சினா இருக்கும், அங்கே கூட கூட்டம் இருக்காது. இந்த மாதிரி சாதாரண கடைகள், ஹையர் கிளாஸ் கடைகள், அந்த மாதிரி கடைகள் வித்தியாச வித்தியாசமாக சாப்பிட்றோன்னே இதாகிட்ருக்கோம். மதுரையில் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது பெரியப்பா அப்பா சித்தப்பா. கல்லம்டாய் கம்பெனி நம்மகிட்ட இருக்குது, அது தனி பிஸ்னஸ். அது ரொம்ப நாளாக ஒரு 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்பா கூட ஃபுல் ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக இருக்கேன். அப்பா தான், அப்பா பெரியப்பா சித்தப்பா தான், இவங்க இல்லைன்னா இந்த இதே கிடையாது. இன்ன வரைக்கும் இப்போ தப்பு பண்ணால் கூட வஞ்சி சொல்லி கொடுப்பாங்க, இடம்னா பார்க்க மாட்டாங்க, மயம் எதனா வெளியே தான், கடை வந்துட்டால் வயிறு வயிறு தான், எப்போவா வைவாங்க தான். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் சரியாக செய்யலைன்னா வை வாங்க தான் செய்வேன் ஃபுல் அண்ட் ஃபுல். கம்பியை யாருனாலுமே அப்பா வைறாங்கன்னா அப்பா வந்து மயன்ற உரிமையில் வைவாங்க. பெரியப்பா சித்தப்பானா வயிறுனா நம்மளுக்கு கோவம் வரும், அதுனால் நம்மகிட்ட கோபமே வராது. அவர் சொன்னால் தான் சரி தலையாட்டிகிட்டு வந்துடுவோம். ஓகே, கற்றுக்கிறது தான். அப்பா பெரியப்பா பேர் ரவிச்சந்திரன், அப்பா பேர் முருகேசன், இது சித்தப்பா பேர் செந்தில்குமார். எங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும், சைக்கிளில் வந்து ரெண்டு பேர் வாளி வச்சுட்டு போகிற மாதிரி. தாத்தா வந்து டிவிஎஸ்ல வேலை பார்த்தாரு, முடிச்சுட்டு வந்துட்டு பாட்டியும் தாத்தாவும் போய் அப்போ வந்து சைக்கிளில் போய் இட்லி இதெல்லாம் விற்பாங்க. அப்போ இருந்தே நம்ம ஹோட்டல் தான் இட்லி சாம்பார் சட்னி வாளியில் கொண்டு போய் விற்பார் தாத்தா. பெரியப்பா சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் லோகோ இருக்கும்னே சொன்னார். இதுக்காண்டியே அந்த லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் பாட்டி தாத்தாவை தான் லோகோவாகவே நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். மொதல் சாப்பிட்ட மொதல் வாயிலே தெரிஞ்சிடும் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். ரெண்டாவது வாய் வைக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இது வரணும், நான் சூப்பராகண்ணே எனக்கு இன்னொன்று கொடுங்கண்ணே. நம்ம லாபன்றது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது ப்ரோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி கை கொடுத்து வாழ்த்திட்டு போவாங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுதான் நம்மளுடைய லாபம், எல்லாத்துக்குமே அதுதான். அப்பாலேருந்து எல்லாத்துக்குமே அதுதான். நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது பக்கத்தில், நிறையா இருக்குது, கொஞ்ச நேரத்தில் நிறையா இருக்குது. நம்ம வெஜ்ஜில் இந்த மாதிரி கொடுக்குறதுல சந்தோஷம், அது ஒரு இது. கடை வந்து டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானம் கிடையாது, மத்தியானம் கூட அதை போட்டிருந்தோம் பார்க்க முடியலன்றதுனால மத்தியானம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 10:30, 11:30 வரைக்கும் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்து. 10:30 முடிஞ்சாலும் முடிஞ்சது தான், ஒரு நேரம் 11:30 வரைக்கும் இருக்கும். காலையில் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம கல்லம்டாய் கம்பெனி இருக்குது, அது அதை இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பூரா நம்ம ஓனாக தயாரிக்கிறோம், அது பூரா நம்ம லைன் பண்ணுறோம். அதனால் அதுவுமே நம்ம வீட்டாளு தான் லைன் பண்ணுறது, நாங்கள் தான் லைன் பண்ணுவோம். கொண்டு போய் கொடுக்குறது வந்து நாங்கள் தான் கொண்டு போய் கொடுக்குறோம், நான் அப்பா பெரியப்பா மாற்றி மாற்றி போவோம். அதே மாதிரி கல்லம்டாய் தயாரிக்கிறதுக்கும் வீட்டாளு தான், அதனால் நம்ம காலையில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. சண்டே லீவ், சண்டே ஒரு நாள் லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல். இதவே இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, அப்பா வந்து இந்த இடத்துல போதுன்றாங்க, நான் இதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு தான் ஆசைப்பட்றேனே தவிர, விரிவுபடுத்தி இன்னும் நல்லா கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும், அவ்வளோதான். மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கடை வந்து வடக்கு மாசீதியில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலே தான், ரொம்ப தூரம் நல்ல பக்கத்தில் தான். வடக்கு மாசீதி தாலைமுத்து பிள்ளை ஸ்ட்ரீட், இது ஒரு லேண்ட்மார்க்கு. இதை விட்டாச்சுன்னா சிமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா சிமக்கல் பூர்வியாவுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் கூட நேராக வந்தீங்கன்னா நம்ம கடை தான். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.